Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performers. In this particular section, embracing feedback. In this topic, we will talk about over high performer. In the feedback, embrace quality. கண்டிப்பா இருக்கும். ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதை நெகட்டிவாக அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அதை ஒரு கிஃப்டாக பார்ப்பாங்க சரிங்களா. ஏன்னா ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஃபீட்பேக் வந்து உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்க. உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை ஆஸ் அ பர்சனாக உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காகவோ யாருமே கொடுக்கறது கிடையாது சரிங்களா. ஸோ அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெய்லியும் பண்ணுற ஒரு அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் உங்கள் டீமும் உங்கள் மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு கிஃப்டாக பாருங்கள். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அண்ட் இட் வில் மேக் யூ ஸ்ட்ராங்கர். ஸ்டே ஓப்பன் மைண்டட். டோன்ட் டேக் ஃபீட்பேக் பர்சனலி. ஏன்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து உங்களுடைய ஒர்க்கை பற்றி தான் பேசுகிறாங்களாங்கண்டி, உங்களை பற்றி பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அதை பற்றி குவெஷ்சன்ஸ் கேளுங்க. எனக்கு இந்த ஃபீட்பேக் புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எந்த இடத்துல இது நடந்துச்சு, நான் எப்படி மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீட்பேக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓப்பனாக இருங்க. ஸோ தட் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை. ஸோ ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனியில் ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் காமிங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஃபீட்பேக் அவங்க கொடுக்காம கூட போகலாம், ஆனால் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா தேர் ஹெல்பிங் யூ டு கெட் அ பெட்டர், தேர் ஹெல்பிங் யூ டு கெட் பெட்டர். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து நம்மளை ஸ்ட்ராங்கர் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்கிறாங்க. நான் பார்த்த ஹை பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஃபீட்பேக் வந்து ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. யா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அடுத்த டைம் வந்து அதை பண்ணாமல் இருப்பாங்க, அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருப்பாங்க, அவங்க கெரியரில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.